ஹே கைஸ், நாங்கள் கிரிப்டோவின் சுதர்ஷன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மார்க்கெட் வந்து புல்லிஷாக மாறிடுச்சா, அதாவது பேர் மார்க்கெட்லாம் போயிடுச்சு, மறுபடியும் மார்க்கெட் வந்து புல்லிஷாக போக போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. மார்க்கெட் அப்படியெல்லாம் ஒரே நாள்லலாம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போயிடாது. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது பேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட லெவலை உடைக்கிறதுக்கு இப்போ பேர் மார்க்கெட் கிடையாதுங்க, அது ஒரு சீசன் மாதிரி, ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் நாட்களுக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கும், செல் ஆஃப் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல பேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, பையிங் மொமெண்டம் கம்மியாக இருக்கும், செல்லிங் மொமெண்டம் ஜாஸ்தியாக இருக்கும். புல் மார்க்கெட் அப்படின்னா பையிங் மொமெண்டம் ஜாஸ்தியாக இருக்கும், செல்லிங் மொமெண்டம் கம்மியாக இருக்கும், ஓகேங்களா? இதுதான் ஒரு புல் மார்க்கெட், சரியா? இப்போது நிறைய பேர் இதில் இங்கே தப்பு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நான் ரொம்ப நாள் முடிச்சு சொல்லியிருந்தேன் 39,000 உடச்சா அது பேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது 39,000 உடச்சதுக்கப்புறம் அது பேர் மார்க்கெட்டுக்கான அறிகுறிகள், அங்கே அதுக்கப்புறம் பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். 39,000 உடச்சோன்னே ஓகே, அது பேர் மார்க்கெட் அடுத்த நாளே அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் புல்லிஷாக போயிடுச்சு அப்படின்னா அதுதான் புல் மார்க்கெட் நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. எப்போவுமே நான் உங்களுக்கு இருங்க, நான் உங்களுக்கு சார்ட்டில் காமிக்கிறேன். பிக்கான் சார்ட்டு நான் இங்கே வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு, ஆல்ரெடி இங்கே வரைஞ்சி வச்சுருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு புல் மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, மேலே போகும், ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடாது, இப்படி வரும், இப்படி மேலே போகும். அதாவது ஒரு சப்போர்ட் ஒன்று எடுக்கும், மறுபடியும் மேலே போகும், மறுபடியும் ஒரு சப்போர்ட் ஒன்று எடுக்கும், அந்த சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மேலே போகும், ஓகேங்களா? இப்படி தான் மார்க்கெட்டை மேலே, இப்படி தான் மார்க்கெட் ஒர்க் ஆகும், ஓகேங்களா? மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் மாறுதுன்னா இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஏதாச்சும் ஒன்று ஒன்று வந்து பொதுவாக டபுள் டாப்பு மேலே எப்போவுமே மார்க்கெட் போடும், டபுள் டாப் ஒன்று போடும். இல்லை அப்படின்னா ஒரு ரவுண்டிங் டாப்போ ஏதோ ஒன்று போட்டு கீழே எப்படி திறமா வரும், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் உடைக்கிறதுக்கு இப்படி ஒரு குட்டி ரிட்ரேஸ்மெண்ட் ஒன்று எடுக்கும். எப்படி கீழே வரும்போது இப்படி ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் தான் ரெசிஸ்டன்ஸ் லெவல் உடைக்குதோ, மேலேருந்து இந்த சப்போர்ட்டை உடைக்கிறதுக்கு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இப்படி உடைக்கும். மறுபடியும் என்ன பண்ணும், மார்க்கெட் இங்கே வரும், இந்த இடத்த இப்போ உடைக்கணும்ல, இந்த இடத்த இப்போ உடைக்கணும்னா மறுபடியும் இப்படி மேலே போயிட்டு இப்படி வந்து உடைக்கும். மறுபடியும் இப்போ இந்த இடத்த உடைக்கணுமா, இப்போ என்ன பண்ணும், இந்த லெவல். ஸோ இப்படி தான் மார்க்கெட் வருமே தவிர இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வந்துடாது, ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து இப்போது இந்த இடத்துல கிட்டத்தட்ட இந்த பேட்டர்ன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், டபுள் டாப் ஒன்று போட்டிருக்கும், கீழே வரும், இந்த இடத்த உடைக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்மெண்ட் எடுத்துகிட்டு விழுந்துச்சு. மறுபடியும் என்னது, இந்த இடத்துல இருக்க ஒரு ட்ரெஸ்மெண்ட் எடுத்துகிட்டு விழுந்துச்சு. இப்போ என்னது, இங்கே வந்துருச்சு, கீழே வந்துட்டு மறுபடியும் இப்போ என்ன பண்ணுது, இந்த 35,000 உடைக்கணும். ஒரே நாளில் உடைக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது, சடார்னு உடைக்காது. மறுபடியும் மார்க்கெட் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்கும், 38,000 வரைக்கும் போகலாம், 42,000 வரைக்கும் போகலாம். அது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஒன்று எடுத்துகிட்டு அப்புறம் கீழே ஒரு மொமெண்டம் அது கேதர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வரும், ஓகேங்களா? எப்போவுமே மார்க்கெட் வந்து சரணாக வந்துடாது, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தப்பானிச்சுக்கிட்டாங்க, க்ரீன் கலர் மாறிச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க. மார்க்கெட் எப்போவுமே ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது. நீங்கள் வந்து நான் அந்த வீடியோ குடிச்சிக்கிற போடுறேன், கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு பட் போடுறேன். சார்ட்ஸில் நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்கலாம், ஓகேங்களா? அதுக்குன்னு சில பல பேட்டர்ன்ஸ் இருக்குது, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், அதை பார்த்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ் ஏதாச்சும் ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்கள். பொதுவாக மார்க்கெட் ஒரு ரிவர்சல் எடுக்குது அப்படின்னா சும்மா அது ரிவர்சல் எடுக்காது, ஓவராலாக ஒரு பேட்டர்ன் ஏதாச்சும் ஃபார்ம் ஆகிடும், ஏதாச்சும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அந்த இடத்துல இருக்கணும் இந்த மார்க்கெட் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி எதுவும் இந்த இடத்துல இல்லை. இது பார்த்தா ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா? மார்க்கெட்டு புல்லிஷாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே ப்ரோ, அப்போ இது நீங்கள் சொல்கிற மாதிரி பேட்டர்ன் அது ஃபார்ம் ஆகலை, அதையும் தாண்டி இது புல்லிஷாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன ப்ரோ பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனையும் இல்லை, மார்க்கெட்டுக்கு ஒரு செர்டன் லெவல் இருக்குது, 45,000 தாண்டி உடச்சி 48,000 அது உடைக்கணும், 48,000 அப்படிங்கிறது மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ். அந்த 48,000 உடச்சி மேலே சஸ்டெயின் பண்ணி நிற்கணும் கொஞ்ச நாளைக்கு. அது நின்றுச்சுன்னா மறுபடியும் அது புல் மார்க்கெட் அப்படின்னு நான் சொல்லுவேன், பெரிய கரெக்ஷன் எடுத்துருச்சு, மறுபடியும் புல் மார்க்கெட்டு மறுபடியும் 80,000 வரைக்கும் போகும்னு நான் சொல்லுவேன், ஓகேங்களா? பட் அந்த பையிங் மொமெண்டம் இங்கே இல்லை. ஸோ நீங்கள் மொமெண்டம்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல, ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்கிட்ட மார்க்கெட்டை ரீச் ஆகும் போது எப்படி ரீச் ஆகுது, அந்த ரீச் ஆகிற டியூரேஷன் எவ்வளோ, ரீச் ஆகும் போது அந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் லெவல்கிட்ட மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா ஒன்று இருக்கும், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இப்போது மார்க்கெட் வந்து இப்போது 38,000 வரைக்கும் கண்டிப்பாக போகும். அந்த 38,000 போகிற வரைக்கும் நீங்கள் உட்காந்து வாட்ச் பண்ணி பாருங்கள், திணறும் மார்க்கெட்டு, மேலே போகிறதுக்கு திணறுது இப்போது, ஓகேங்களா? ஆனால் கீழே வரும்போது அப்படியே பாருங்கள், சடசட சடன்னு கீழே வரும், ஓகேங்களா? மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு
சுலபமாக வந்துடும், பட் மேலே போகிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது, ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இது சிம்பிளாக சொல்லணும்னா, மார்க்கெட்டை ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கு, 38,000 42,000 வரலாம், ஒரு பெரிய ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்கும் மார்க்கெட், ஓகேங்களா? சிம்பிளாக இல்லை, ஒரு பெரிய ரிட்ரேஸ்மெண்ட் ஒன்று எடுத்துகிட்டு அப்புறம்தான் விழுவும், அதுக்கப்புறம் இந்த லெவலில் உடைக்கணும், அதாவது 35,000 உடச்சதுக்கப்புறம் ஒரு பியர் மார்க்கெட்டு 35,000 30,000 இல்லை 22,000 இருக்கு, 28,000 28,000 25,000 இருக்கும் கூட மார்க்கெட் வரலாம், ஒரே நாளில் வந்துடாது, 4-5 மாதம் அப்படியே 60 போடும், பொறுமையாக வரும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல் ஆஃபாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுதான் பேர் மார்க்கெட்டு, ஒரு பர்டிகுலர் ரிசன்ஸில் உடைச்சா பேர் மார்க்கெட்டுக்கான ஸ்டார்டர் அறிகுறி, அது உடச்ச உடனே பேர் மார்க்கெட் அப்படின்ல, ஸ்டார்டர் அறிகுறி, அதுக்கப்புறம் தான் பேர் மார்க்கெட் கண்டினியூ ஆகுது. பேர் மார்க்கெட்டு ஒரே நாள் ரெண்டு நாளில் முடியாது, ஓகேங்களா? பொதுவாக பேர் மார்க்கெட் 1 வருஷமும் புல் மார்க்கெட் வந்து ஒரு 1.5 வருஷம் அந்த பீரியடு இருக்கும், ஓகேங்களா? சரி, அவ்வளோதான் இந்த நீங்கள் கேட்ட சின்ன அப்டேட், ஓகேங்களா? மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சேன், ரிவர்ஸ் இல்லை, ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே விழுகும். யாராச்சும் உங்கள் அசெட்டை விற்கல அப்படின்னா, இந்த இடத்துல வரும்போது 38,000 42,000 வரும்போது வாங்கின விலைக்கு உங்கள் அசெட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்போ விற்றுட்டு எக்ஸிட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. அடுத்து வேறு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டால் வேறு எதுவும் இல்லை, ஓகே அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஷார்ட் அப்டேட்டு, நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டேன், ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, மார்க்கெட் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கு, ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் கீழே விழுகும். அப்படி ரிட்ரேஸ்மெண்ட்டாக இல்லை அப்படின்னா 45,000 48,000 தாண்டி உடச்சி சஸ்டெயின் பண்ணி நிற்கணும், அப்போ தான் அது வந்து ஒரு கிளியர் கட்டான வியூ நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா? சரி, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே கூட நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அங்கே நிறைய அப்டேட்ஸ்லாம் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். Bye. For you, come along and see us.